ஷாலினி எங்க இருக்க தூ வரங்க சித்தி மிஷின்ல வேற துணி எல்லாம் போடணும் இன்னைக்கு நிறைய இருக்கு துவைக்க வேண்டியது சித்தி நான் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் சரி வா நான் பண்ணி விடுறேன் எனக்கு கர்லிங்கும் பண்ணி விடுங்க சித்தி சரி ஃபர்ஸ்ட் கர்ல் பண்ணலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடு யாரோ வராங்க தாரா தான் வந்திருக்கா வா தாரா என்ன வேணும் ஆன்ட்டி கவிதா வினிதா டைரி இருந்தா கேட்டாங்க அம்மா ஓ, দিয়াவோட ஹோம்வொர்க் பார்க்கணுமா? தோயிரை எடுத்து கொடுக்குறேன் கவிதா வினிதா, அங்க பாரு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மட்டும் தான் ఫోనే பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எழுந்திரிங்க. ஆன்ட்டி, கவிதா வினிதாக்கு டிராயிங் காம்படிஷன் இருக்கு. அதனால தான் நான் வந்தேன். என்னது? டிராயிங் காம்படிஷன் இருக்கா? இவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. தோயிரை செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க ஆன்ட்டி. கவிதா வினிதா, எழுந்துருங்க டிராயிங் காம்படிஷனை வச்சுட்டு ఫోనా பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஆளுக்கு ஒவ்வொரு ஃபோன். அம்மா எனக்கு சொல்லி சரி சொல்லி தாரா இந்த டைரி எடுத்துட்டு போய் ஒரு பத்து நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துரு சரிங்க ஆண்டி பெயிண்டிங் காம்படிஷன் நடக்கிறதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை எடுங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஷாலினி பேப்பர்லாம் எடுத்துட்டு வா இந்தாங்க சித்தி பேப்பரு கலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சித்தி சரி ஓகே கிரீன் கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலர்லாம் எடுத்து வை ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா பார்ப்போம் என்ன பண்றதுன்னு கவிதா வினிதா நான் பண்றதை அப்படியே ஸ்கூல்ல போய் பண்ணணும் சரியா ரொம்ப ஈஸியாக சொல்லி சரிங்கம்மா ஃபர்ஸ்ட் ஃபோர்க் எடுத்துட்டு அதோட பேக் சைடுல என்ன கலர் வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி அங்கங்க வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என்னம்மா பண்ணும் இரு வினிதா ஃபோர் சைடு வச்சுட்டியா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி வெறும் பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து கீழே கிராஸ் மாதிரி வரைஞ்சிடணும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இரு வரைஞ்சு காமிக்கிறேன் சரிங்க அம்மா உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் சித்தி இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு அழகாகவும் இருக்கு சரி ஓகே ஷாலினி இன்னொரு பேப்பர் எடு இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன டூல்ஸுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு ரொம்ப பெரிய லாங் கிராஸாக போட்டுக்கணும் ஓகே சித்தி எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் பார்க்குறேன் சரி ஓகே ஷாலினி நம்ம ஃபிங்கர்ஸ் எடுத்து இந்த பெயிண்டில் வந்து கொஞ்சம் தொட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வரும்ல அந்த மாதிரி கிரேப்ஸ் மாதிரி மேலே வைக்கணும் ஆனால் இது கிரேப்ஸ் கிடையாது ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் அம்மா நான் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா சரி ஓகே கவிதா இது நீயே பண்ணு ஸ்கூல்லேயும் போய் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுணும் இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக வரணும் சரியா சித்தி இதுவும் ஈஸியா தான் இருக்கு சித்தி பாக்கவும் நல்லா இருக்கு சரி ஷாலினி நீயும் ட்ரை பண்ணி பாரு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சரியா இப்ப ரெண்டையும் காமிக்கிறேன் கவிதா வினிதா ஆளுக்கு ஒவ்வொன்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் பண்ணணும் தேங்க்யூ அம்மா மிஷின்ல துணி போட்டாச்சு ஆன் பண்ணிட்டு போய் உட்காருவோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா அதுக்குள்ள கவிதா வினிதா வந்துருவாங்க போல எப்படி டிராயிங் பண்ணாங்க பெயிண்டிங் பண்ணாங்கன்னு தெரியல அப்பாடி ஒரு பாட்டு பாப்போம் ஏ கவிதா வினிதா பெயிண்டிங் காம்படிஷன் எப்படி பண்ணீங்க அம்மா நான் ரொம்ப நல்லா வரைஞ்சோம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஐ நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா அம்மா இன்னிக்கே பிரைஸ் கொடுத்துட்டாங்க ஃபிஷ் பஸல் கொடுத்துட்டாங்களா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சம்ம சரி வாங்க உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுல அம்மா ஒரு சூப்பரான டிஷ் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடலாம் ஏ ஜாலி